അമയാതോ താരണിയിൽ വായുവാർക്ക് വാനേരപ്പോമളവും വായുവേ. ആചാര്യവന്ദനം. സഹഹരിണ കമല പൃഥത്വഹീന വഹതി നിജസ്ഥിതിമിച്ചുദീര്യതേയതി ഇഹ മമ മാനസമദ്യതദ്വിവക്ഷോഃ സ്പൃശയതി വീരരഘുത്വഹേ ക്ഷണേഭ്യഃ. இதனுடைய அர்த்தம், தெய்வநாயகனோடு கூட இருக்கிற திருமகள் தனிப்பிரிவே இல்லாமல் அவனோடு சேர்ந்து நிற்கிறாள் என்பதை பற்றி இன்று பேச விரும்புகிற அடியேனுடைய மனசு மதுராந்தகம் ஈச்சம்பாடி வீரராகவாச்சாரிய சுவாமியினுடைய கடாட்சங்களுக்கு ஆசைப்படுகிறது. அந்த ஆச்சாரியனின் பார்வைகளை பெற்றால் இந்த சூக்ஷ்மமான அர்த்தத்தை நன்றாக விளக்க முடியும் என்பதால் இப்படி ஆச்சாரிய வந்தனம். சஹ வஹ இஹ ஸ்பிருஹ என்ற பதங்களிலே பாதங்கள் தொடங்குவதால் வருகிற சொல்லழகும் அந்த ஆச்சாரியரை உகப்பிக்கட்டும். இப்பொழுது ஹயக்ரீவ வந்தனம். दिशन्तु मे देव सदा त्वदीयाः दयातरङ्गानुचराः कटाक्षाः श्रोत्रेषु पुंसामृतं क्षरन्तीं सरस्वतीं संश्रितकाधेनुम्. हयग्रीव देवरे, உம்முடைய கடாட்சங்கள் அடியேனுக்கு நல்ல பேச்சை, ஸ்ரோதாக்களுக்கு அமிர்த வருஷத்தை, கேட்பவர்களுக்கு காமதேனுக்கு அபீஷ்ட சித்தி கொடுக்கிற பேச்சை தரட்டும் என்று பிரார்த்தனை. போன வாரத்திலே நின்னுடன் சேர்ந்து நிற்கும் நின் திருவே என்பதற்கு ஐந்து தாத்பரியங்களை பூர்வர்கள் விளக்கியிருக்கிறார்கள் என்பதை கேட்டோம். முதலாவது, பகவானுடன் ஈஸ்வர பிரிவிலே சேர்ந்து நிற்கிறாள் என்பது. இரண்டாவது, பகவான் உலகெங்கும் பரவிய நிலையில் தாமும் எங்கும் பரவி உடன் சேர்ந்து நிற்கிறாள் என்பது. மூன்றாவது, உபாய தசையில் பகவானுடன் சேர்ந்து விசேஷணமாக நிற்பதால் தானும் உபாயமாகிறாள் என்பது. நாலாவது, இரண்டு தனித்தனி தத்துவங்கள் என்னலாகாதபடி ஒரே தத்துவம் போல பகவானான உன்னுடன் சேர்ந்து நிற்கிறாள் என்பது. ஐந்தாவதாக, நீ பண்ணும் யாகத்திலே பத்தினியாக உன்னுடன் சேர்ந்து நின்று சங்கல்பித்துக் கொண்டு யாகத்தை நடத்துபவள் என்பது. இப்போது ஆறாவது கருத்துக்கு போவதற்கு முன், இந்த ஐந்தையும் ஒரு முறை பரிசீலிப்போம். எதற்காகவென்றால், வேறு சில வசனங்களை கொண்டு இந்த ஐந்தையும் விளக்குவதற்காகவும், இப்படி வேறு விதமாக விளக்கி ரசித்தல் தவிர வேறொன்றுக்காகவும். அந்த வேறொன்று என்னவென்றால், ஒரே வரிக்கு நிறைய அர்த்தங்கள் சொல்வதை விட அந்த நிறைய அர்த்தங்களில் எந்த அர்த்தம் இங்கு மிகவும் பொருத்தமானது என்று
பரிசீலித்து அந்த ஓரிரு அர்த்தங்களை மட்டும் சொல்வது யுக்தம் என்று தோன்றுவதாலே இந்த அர்த்தங்களுக்குள்ளே எதற்கு ஔசித்யம் அதிகம் என்ற விசாரம் பண்ணுவதற்காகவும் இப்பொழுது முற்கூறிய ஐந்து அர்த்தங்களையே புனப்பரிசீலனம் பண்ணுகிறோம். அதில் முதல் அர்த்தம் ஈஸ்வர கோட்டியில் சேர்ந்து நிற்பவள் என்று. நம்முடைய சம்பிரதாயத்திலே தத்துவ திரயம் என்ற பதத்தை அடிக்கடி கேட்கிறோம். தத்துவத்ரயம் என்பது அஷ்டாதச ரகசிய கிரந்தங்களிலே ஒன்று தென்கலையாருக்கு. தத்துவத்ரய துளக்கம் என்று சில்லறை ரகசியங்களிலே ஒன்று வடகலையாருக்கு. தத்துவத்ரய சிந்தனாதிகாரம் என்று ஒரு முழுவதிகம் ஸ்ரீமத் ரகசியத்ரய சாரத்திலே. இவை எல்லாவற்றிலுமே மூன்று தத்துவங்களின் பாகுபாடு விபாகம் ஒரே மாதிரிதான் இருக்கிறது. இதிலே அபிப்பிராய பேதங்கள் கிடையாது. எவை மூன்று தத்துவங்கள்? சேதனம், அச்சேதனம், ஈஸ்வரன் என்று. இது எப்படி என்பதை தமிழ் பாசுரத்திலே சொன்னால் நமக்கு எளிதில் விளங்கலாம் என்பதாலே பாசுரம் இயற்றியிருக்கிறார் தேசிகன். தேரவியம் வினர் சித்தும் அஜித்தும் இறையும் என வேறுபடும் வியன் தத்துவம் மூன்றும். தத்துவங்களை மூன்று வகுப்பாக பிரித்திருக்கிறார்கள். சித்து என்று ஒன்று, இதில் எல்லா ஜீவாத்மாக்களும் சேர்வர். அஜித்து என்று இரண்டாவது, இதில் மலை, கடல் முதலியவெல்லாம் அடங்கும். இறை என்று மூன்றாவது, இதில் பகவான் மட்டும் இருப்பார். இந்த பகுப்பை புரிந்து கொள்வது கஷ்டமில்லை. ஆனால் இந்த மூன்றிலே லக்ஷ்மி எதை சேர்ந்தவள் என்றால், மூன்று விதமான கருத்துகளும் உண்டு. லக்ஷ்மியை அச்சேதன வகுப்பில் சேர்ப்பது கூட உண்டா என்று கேட்டால், உண்டு. அவளுக்கு பிரகிருதி என்பது 108 திருநாமங்களிலே முதல் பெயராக இருக்கிற காரணத்தாலும் அவளை பிரகிருதி, அதாவது பிரதானம் என்கிற வஸ்துவாக சில பிரமாணங்கள் கூறுவதாலும், வேறு சில இடங்களிலே அவளை பகவானின் குணம் என்றும் பகவானின் சக்தி என்றும் தெரிவிப்பதாலும், அச்சேதனம் என்கிற வகுப்பிலே அவளை தள்ளுகிறார்கள் சிலர் வைஷ்ணவேதர சித்தாந்தங்களிலே. இன்னும் சிலர் நம்முடன் கூட சித்து என்ற வகுப்பில் இருப்பள் என்கிறார்கள். ஆனால் தேசிகாபிமதமான கருத்து என்னவென்றால், அவள் பகவானோடு இறை என்ற மூன்றாம் வகுப்பிலே சேர்ந்தவள் என்பது. இதை உணர்த்த வருகிறது இந்த வரி, தெய்வநாயகா நின்னுடன் சேர்ந்து நிற்கும் நின் திரு ஈஸ்வர கோட்டியிலே நிற்கும் என்பது. இது முதல் கருத்து. போன வாரம் சொன்ன ஐந்து கருத்துகளில் முதல் கருத்து லக்ஷ்மி ஈஸ்வர கோட்டியில் இருப்பவள் என்பது. இது முக்கியமான கருத்தா என்று சொல்வதற்கு என்றால், தேசிகன் வேறு கிரந்தங்களிலே இதை பற்றி நிறைய சர்ச்சை பண்ணி பக்கம் பக்கமாக எழுதி தள்ளியிருக்கிறார். சதுஸ்லோகி பாஷ்யம் என்று ஒரு கிரந்தம்,
அதிலே இதை பற்றிய விசாரத்தை நிறைய கூறுகிறார். ஏ புனராஹு ஸ்ரீர்நாம பகவத சர்வகர்த்துரதிஷ்டேய பிரகிருதி ரீதி சத்தா அஹந்தா பிரபா சக்தி வித்யா இச்சா போக்திருதா ஆதி ரூபேயம் சாஸ்திரேஷு ததா ததா வ்யபதேஷ தர்ஷ இத்யாஹு தேஷாம் தத்ர தத்ரைவ சாஸ்திரே நிர்பாதேன சேதன வ்யபதேஷேன நிராபஹா என்று தொடங்கி இந்த தத்துவத்ரயத்திலே பூர்வ பட்சிகள் லக்ஷ்மியை மலை மடு முதலிய அச்சேதனங்களோடு சேர்ந்து நிற்பவளாக சிலரும் நானும் நீயுமான சேதனங்களோடு சேர்ந்து நிற்பவர்களாக சிலரும் சொல்ல அப்படி கிடையாது. தெய்வநாயகனோடு உடன் சேர்ந்து நிற்கும் என்று ஸ்தாபிக்கிறார் தேசிகன் அந்த கிரந்தத்திலே. ஆகையாலே என்னுடன் சேர்ந்து நிற்கும் திரு என்பதற்கு இது முக்கிய கருத்தாக இருக்கிறது. லக்ஷ்மியினுடைய சிறப்பை பேச வேண்டுமானால் அவள் ஈஸ்வர கோட்டியில் சேர்ந்தவள் என்பதை முதலில் சொல்லியாக வேண்டும். ஆகையால் போன வாரம் சொன்ன ஐந்து கருத்துகளிலே முதல் கருத்து இங்கு விவட்சிதமாக இருக்கும் என்று தெரிகிறது. ஆனால் சிலர் இரண்டாம் கருத்துக்குத்தான் முக்கியத்துவம் தர வேண்டும் என்கிறார்கள். இரண்டாம் கருத்து கடவுள் எங்கும் பறந்தவர், அதுபோல லக்ஷ்மியும் எங்கும் பறந்தவள் என்பது. கடவுள் எங்கும் பறந்தவர் என்பதை நாம் ஒப்புக்கொள்கிறோம். அந்த பகிஷ்ட சர்வம் வியாப்பிய நாராயண ஸ்திதா என்று வடமொழி வேதத்திலும், கடந்த சிலிடந்தொருமிடந்திகள் பொருள் தொறும் கரந்தெங்கும் பரந்துளன் என்று தென்மொழி வேதத்திலும் ஏககண்டமாக கூறிய கருத்து இது. அப்படியானால் லக்ஷ்மியின் நிலை என்ன? மற்ற தீவர்களைப் போல அவள் அணுஸ்வரூபையா அல்லது சர்வேஸ்வரன் போல விபுஸ்வரூபையா என்ற சந்தேகம் எல்லாருக்கும் கிளம்பும். இதை பராசர முனிவர் தெளிவாக விளக்குகிறார். விஷ்ணு எப்படியோ அப்படியே லக்ஷ்மியும் எங்கும் பறந்தவள் என்று. இதை கூறுகிறது இந்த வரி. தெய்வநாயக நின்னுடன் சேர்ந்து நிற்கும் நின் திரு என்று. இது ஏன் இங்கு முக்கிய அர்த்தமாக சொல்ல வேண்டும் என்றால், நின்னுடன் சேர்ந்து நிற்கும் என்று இருக்கிறது. பெருமாள் எங்கு நிற்கிறாரோ அங்கே தாயார் சேர்ந்து நிற்பாள் என்ற அர்த்தம். பெருமாள் எங்கு நிற்கிறார் என்று பார்த்தால் பல இடங்களிலே அவர் எங்கும் நிற்கிறார் என்று இருக்கிறது. கரவிஷும் பெருவெளி நீர் நிலவிவை விசை பரணவில் திரல்வலி அழிபுறையாய் நின்ற பரன் என்று திருவாய்மொழி. பரன் எங்கே நிற்கிறான்? பஞ்சபூதங்களிலும் நிற்கிறான். அதே திருவாய்மொழியில் இன்னொரு இடத்திலே, மற்ற பொருட்கும் வேர்முதலாய் வித்தாய் பறந்துதனின் நின்ற கார்முகில் போல் வண்ணன்
என் கண்ணனை நான் கண்டேனே. அவன் எங்கே நிற்கிறான்? எப்பொருக்கும் வித்தாய் பறந்து நிற்கிறான். இப்பொழுது நின் உடன் சேர்ந்து நிற்கும் என்றால் பகவானே நீ எங்கு நிற்கிறாயோ அங்கெல்லாம் உன்னுடன் சேர்ந்து நிற்கிறாள் என்றுதானே சொல்ல வேண்டும். ஆகையாலே இவளும் எங்கும் பறந்தவள் என்று சொல்வதுதான் இந்த கதைக்கு முக்கிய கருத்தாகும் என்று இரண்டாவது தாத்பரியம். இதை பற்றியும் சுவாமி தேசிகன் கிரந்தாந்தரங்களிலே நிறைய சர்ச்சை பண்ணி நிர்ணயம் பண்ணியிருக்கிறார். சதுஸ்லோகி பாஷ்யத்திலேயே கூட ஏவம் கில தே வதந்தி யதா விபுஸ்வபாவஸ்ய அகடித கடனா சாமர்த்யாதி அணுத்வம் ததா அணுஸ்வபாஜா ஏவ தஸ்ய விபுத்வம் இதி. பகவான் உபாயமும் ஆனவன், உபேயமும் ஆனவன். அவன் சித்தோபாயம், தன்னை அடைய தானே வழியானவன். இதிலே விவாதம் கிடையாது. இப்படி பகவான் உபாய தசையில் இருக்கும்போது லக்ஷ்மிக்கு என்ன பங்கு என்பதிலேதான் விவாதம். அவளும் உபாயமா இல்லையா, இதிலே அபிப்பிராய வேதம் இருக்கிறது. அவளும் அவனுடன் கூட விசேஷணமாக சேர்ந்து உபாயமாகிறாள் என்பதே சுவாமி தேசிகனுடைய சித்தாந்தம். உனை அணுக நின்னுடன் சேர்ந்து நிற்கும் நின் திரு என்று போனவரியில் இருக்கிற பதங்களோடு சேர்த்து பார்த்தால் தமர் உனை அணுகுவதற்காக உன்னுடன் சேர்த்து நிற்கிறாள் என்று அர்த்தம் சொல்லி பார்த்தால் இங்கு லக்ஷ்மியினுடைய உபாயத்தும் தான் இந்த வரியின் முக்கிய அர்த்தம் என்று தோன்றுகிறது. இந்த லக்ஷ்மி உபாயத்துவம் என்ற சித்தாந்தத்தை வேறு கிரந்தங்களிலும் பரக்க தேசிகர் விளக்கியிருப்பதாலே இதனாலே இரண்டு உபாயங்களை சொன்னதாகாது என்பதையும் துவயமந்திரத்திலே முதல் கண்டத்திலே கூட ஸ்ரீ என்பது நாராயணனுக்கு விசேஷணம்தான் என்பதையும் விளக்கியிருக்கிறதுனாலே தேசிக சகஸ்ரநாமத்திலே என்று இரண்டு திருநாமங்கள் ஏற்பட்டிருக்கின்றன தேசிகனுக்கு. அந்த அளவுக்கு இது முக்கிய கருத்தாக இருப்பதால் மும்மணிக்கோவையிலும் போன வரியோடு சேர்த்து பார்க்கும்போது இந்த அர்த்தம் பளிச்சென்று தெரிவதாலே இதை இங்கு சொல்லியே ஆக வேண்டும். இது மூணாவது தாத்பரியத்தை முக்கியமாக கருதுபவர்களின் வாதம். அடுத்து நாலாவது தாத்பரியம் இதே வரைக்கு லக்ஷ்மியும் கடவுள் என்று ஒப்புக்கொண்டால் கடவுள் ஒருவரே என்ற முக்கிய கொள்கை தப்பாகிவிடாதோ என்ற ஆக்ஷேபத்தை வலுவாக கருதி அதை முன்வைக்கிறவர்களுக்கு இதோ பதில். நின்னுடன் சேர்ந்து நிற்கும் உலகில் உள்ள மற்ற கணவன் மனைவிகள் உடன் நின்றாலும் தனித்தனியாகத்தான் நிற்க முடியும், ஒரே தத்துவமாக சேர்ந்து விட முடியாது. ஆனால் பிராட்டியோ தெய்வநாயகனுடன் சேர்ந்து விட நிற்பாள், அவனுள் அடங்கி விடுவாள், தந்தர்பாவம் அடைவாள். ஏக தத்துவமிபோதிதௌ என்று இதை கவிஞர்கள் கூறியிருக்கிறார்கள். இரண்டு ஆனாலும் ஒரு தத்துவம் போல. இது நாலாவது கருத்து. பிறகு ஐந்தாவது கருத்து, யாகங்களிலே எஜமானனுடன் எஜமான பத்னியும் சேர்ந்து நின்று சங்கல்பித்துக் கொண்டு பங்கு பெறுவது போல சரணாகத ரக்ஷா என்கிற யாகத்திலே யஜமானனான பகவானோடு உடன் சேர்ந்து நிற்பவள் லக்ஷ்மி என்பது. இவ்வாறாக போன வாரத்து கருத்துக்களை
மறுபடி விளக்கியாகிவிட்டது. ஒவ்வொரு தாத்பரியமுமே இவ்விடத்திலே முக்கியம் போல தோன்றுகிறது. இனி நின்னுடன் சேர்ந்து நிற்கும் என்பதற்கு இந்த வாரம் சொல்ல போகிற வேற்று அர்த்தங்களை உள்கிடக்கைகளை கேட்போம். இத்தனை அர்த்தங்களை சொல்லியாக வேண்டுமா என்று நாம் ஒவ்வொரு வாரமும் கேட்டுக்கொண்டு ஆட்சேபித்துக் கொண்டு ஆமாம் சொல்லித்தானாக வேண்டும் என்பதை ஒரு பூர்வ சூக்தி வாயிலாகவே தெரிந்து கொண்டு வருகிறோம். அந்த கிரமத்திலே இந்த வாரமும் ஒரு தேசிக சூக்தி பிரசம்சா பத்தியம் பார்ப்பது இப்போது பிராப்தமாக இருக்கிறது. தேசிகர் சூக்திகளுக்கு ஏராளமான அர்த்தங்கள் சொல்லியாக வேண்டும் என்பதை ஏழு பேர் ஏழு விதமாக அறிவுறுத்துகிறார்கள் என்பதை கடந்த சில வாரங்களாக நாம் அனுபவித்து வருகிறோமே, அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு வேறொரு தேசிக பக்தருடைய ஸ்லோகம் பரகால யதி என்பவர் இவ்வாறு எழுதுகிறார். அன்யூனாதிக சம்பத்தி யுதா வேதாந்த சஹஸ்தாஹ ஏகைகஸ்மின் அபி க்ரந்தே த்வேக प्रकरणेऽपि च स्वरूपोपाय परम पुरुषार्थ प्रकाशकाः ग्रन्थाश्विनिगमान्तार्य रचिता बहुसम्मताः என்று இரண்டு சிறிய ஸ்லோகங்கள். இதனுடைய அர்த்தம் வேதாந்தாச்சாரியர் இயற்றியுள்ள கிரந்தங்களுக்கு தனி ஏற்றம் உத்கர்ஷம் என்ன என்றால், ஒன்றை குறிப்பாக சொல்ல வேண்டும், அவர் இயற்றியுள்ள ஒவ்வொரு நூலிலுமே ஏகைகஸ்மின் விக்ரந்தே ஒவ்வொரு பிரகரணத்திலுமே ஏக பிரகரணே பிச்சோ ஏராளமான கருத்துகள் புஷ்டமாக இருக்கும், வேதாந்தங்களினுடைய சாரம் பிழிந்து தரப்பட்டிருக்கும். வேதாந்தாஹ ஸ்வரூபம் உபாயம் பரம புருஷார்த்தம் என்ற மூன்றும், அதாவது தன் ஒரு மார்க்கம் பெரும் பயன் என்ற மூன்றுமே விளக்கப்பட்டிருக்கும். ஸ்வரூபோபாய பரம புருஷார்த்த பிரகாசதாஹ இவ்வளவு கருத்துகள் திணிக்கப்பட்டிருந்தாலும் அவை பலருக்கும் சம்மதமாக இருக்கும். பகுசம்மதாஹ நிறைய கருத்துக்களை ஒரு கவி திணித்து வைத்தாரால் ஒரே வரியில் எல்லாரும் அதை அந்த வரியில் இருந்து இத்தனை கருத்துக்கள் கிடைப்பதாக ஏற்றுக்கொண்டு விட மாட்டார்கள். ஆனால் தேசிக சுத்தியில் அப்படி கிடையாது. நிறைய கருத்துகளும் இருக்கும், அவை பகு சம்மதமாகவும் இருக்கும் என்கிறார் இந்த பரகால யதி. இப்பொழுது மும்மணிக்கோவை என்ற ஒரு நூலிலே அருள் தரும் என்று தொடங்கும் ஒரு பாசுரத்திலே லக்ஷ்மி பிரபாவம் பேசுகிற ஒரு பிரகரணத்திலே மட்டும் வேதாந்தத்தின் சாரமும் சிதசிதீஸ்வர ஸ்வரூபமும் சரணாகதி என்னும் உபாயமும் மோட்சம் என்னும் பரம புருஷார்த்தமும் நமக்கு புரியும்படியாகவும் பலரும் ஒப்புக்கொள்ளும்படியாகவும்
பிரகாசமாகின்றன என்பதை நாம் பல வாரங்களாக அனுபவித்து வருகிறோம். 36வது வாரத்தில் இன்றைக்கு நின்னுடன் சேர்ந்து நிற்கும் நின் திரு என்ற வரியிலும் இவ்வளவு கருத்துகள் அடங்கி இருக்கின்றன என்பதை பலரும் ஒத்துக்கொள்ளும் ரீதியில் விளக்கி தேசிகானுகிரகம் பெற்றுக் கொண்டு வருகிறோம். ஆகையாலே இதே ரீதியிலே இதே மேலே தொடர்வோம். இப்போது 6வது தாத்பரியம். 5வதிலே அவன் பண்ணுகிற யாகத்திலே அவள் சேர்ந்து நின்றதை சொல்லியாயிற்று. 6வதிலே நாம் பண்ணுகிற ஒரு யாகம், நாம் பண்ணுகிற சரணாகதி என்பதே ஆத்மா என்கிற ஹவிஸ்ஸை உத்தேச தேவதைக்கு அர்ப்பித்து விடுகிற, ஹோமம் பண்ணிவிடுகிற யாகம்தான். நாம் பண்ணுகிற ஒரு யாகத்திலே அவன் தேவதையாகும் போது அவளும் அவனுடன் சேர்ந்து நின்று அந்த யாகத்துக்கு உத்திஷ்ட தேவதையாகிறாள் என்பது. எல்லா யாகத்திலும் ஹோமம் இருக்கும், எல்லா ஹோமத்திலும் உத்தேச தேவதை இருக்கும், எல்லா ஹோமத்திலும் சமர்ப்பிக்கப்படுகிற ஹவிஸும் இருக்கும். உத்தேஷ்யத்வம் ஜனனி பஜதோ உஜ்ஜிதோபாதிகந்தம் பிரத்யக்ரூபே ஹவிஷியுவயோ. இந்த சரணாகதி யாகத்திலே பிரத்யக் ரூபமான ஹவிஸ், பிரத்யக் என்றால் என்ன, இந்த ஜீவாத்மாதான் பிரத்யக். ஹவிஸ் என்றால் ஹோமம் பண்ணப்படுகிற வஸ்து. இந்த பிரத்யக் என்ற ஹவிஸை ஹோமம் பண்ணி எந்த தேவதைக்கு சமர்ப்பிக்கிறோம், உத்தேஷ்யத்வம் ஜனனி பஜதோ, திவ்ய தம்பதிகளுக்கு சமர்ப்பிக்கிறோம். எல்லா யாகத்திலும் ஹோமம் இருக்கும், எல்லா ஹோமத்துக்கும் ஹவிஸ் இருக்கும், எல்லா ஹவிஸ் சமர்ப்பணத்திலும் உத்தேச தேவதை இருக்கும். இந்த சரணாகதி என்கிற யாகத்திலே ஆத்மா என்கிற ஹவிஸை எந்த தேவதையை உத்தேசித்து சமர்ப்பிக்கிறோம் என்றால் உத்தேஷ்யத்வம் ஜனனி பஜதோ, திவ்ய தம்பதிகள் ஸ்ரீமன்னாராயணன் என்கிற இரண்டு தேவதைகள் கூடின ஒரு தேவதைக்கு சமர்ப்பிக்கிறோம். எந்த ஹவிஸை, பிரத்யக் ரூபே ஹவிஷி, பிரத்யக் என்கிற ஹவிஸை. பிரத்யக் என்றால் ஆத்மா என்று அர்த்தம், ஹவிஸ் என்றால் ஹோம திரவியம் என்று அர்த்தம். ஆத்மா என்கிற ஹோம திரவியத்தை திவ்ய தம்பதிகள் என்கிற தேவதைக்கு சமர்ப்பிக்கிறோம். இதுதான் சரணாகதி யாகம். இன்னும் இந்த யாகம் தவிர மற்ற யாகங்களிலே கூட உத்தேச தேவதை என்பது தனி தேவதையாக இல்லாமல் கூட்டு தேவதையாக இருப்பது உண்டு. அக்னா விஷ்ணு என்றும் மித்ரா வருணா என்றும் தேவதைகளை உத்தேசித்து ஹோமம் பண்ணும் போது மீமாம்சா சாஸ்திரம் நிர்ணயம் பண்ணுகிறது, அக்னியும் விஷ்ணுவும் சேர்ந்த அக்னா விஷ்ணு ஒரே தேவதைதான் என்று. மித்ரன் வேறு வருணம் வேறு என்று இரண்டு தேவதைகளை சொல்ல வேண்டுமானால் மித்ரா வருணா என்று கூட்டு பதம் வராது. அதுபோல அக்னா விஷ்ணு என்ற கூட்டு பதம் வந்தால் ஒரே தேவதைதான். அதுபோலத்தான் ஸ்ரீமன்னாராயணன் என்ற ஒரே தேவதை, அதாவது ஸ்ரீதேவியோடு கூடின நாராயணன் என்ற ஒருவனை உத்தேசித்து ஆத்மா என்கிற ஹவிஸை சமர்ப்பிப்பதாக பரநியாசம் என்ற யாகத்தை நாம் பண்ணும்போது அந்த நாராயணனுடன் சேர்ந்து நிற்கிறாள் லக்ஷ்மி.
महेन्द्राग्ना विष्णु प्रभृतिषु महत्व प्रतिभति प्रपत्तव्ये तत्त्वे परिणमित वैशिष्ट्य विभवाम् என்று விளக்குவார் சுவாமி தேசிகன். இந்த ஸ்லோகத்திலே வைசிஷ்டியம், சேர்ந்து நிற்றல் என்பதை பரிணமித வைசிஷ்ட விபவம், லக்ஷ்மியும் நாராயணனும் சேர்ந்திருக்கிற வைசிஷ்டியம் இருக்கிறதே அது விலட்சணமானது என்பதை இரண்டு உதாரணங்கள் மூலம் இந்த ஸ்லோகத்திலே காட்டுகிறார். மகேந்திரன் என்று ஒன்று, அக்னா விஷ்ணு என்று இரண்டாவது. இவ்விரண்டுக்குள்ளே முக்கிய வாசி உண்டு. வாசி என்றால் வேற்றுமை, வித்தியாசம் உண்டு. மகேந்திரன் என்று சொல்லும்போது இந்திரன் என்ற விசேஷத்துக்கு மகத்துவம் என்கிற விசேஷணம் ஒரு சேத்தனன் கிடையாது. அக்னா விஷ்ணு என்று சொல்லும்போது அக்னி விஷ்ணு இருவருமே சேத்தனர்கள். ஸ்ரீமன் நாராயணா என்பது எந்த வகையிலே சேரும் என்றால் இரண்டையுமே சொல்ல வேண்டி இருக்கிறது. மகத்துவம் போல விசேஷணமாக நிற்கிறாள் லக்ஷ்மி நாராயணனுக்கு. அப்படி இருந்தாலும் அவள் சேத்தனராக இருக்கிற காரணத்தாலே காருண்யம் முதலிய குணங்கள் போல ஸ்ரீதேவியும் பகவானுக்கு விசேஷமானாலும் ஒரு பெரிய வாசி இருக்கிறது. இதை விளக்கு காட்டுகிற ஒரு ஸ்லோகம் இதோ லக்ஷ்மி சஹஸ்ரத்திலே. तुल्येऽपि ते नाथ विशेषत्वे व्यक्तं गुणादस्ति विशेष एक प्रत्यक्षमध्ये स्तनये भवत्याः प्राज्ञा गुणानां च परात्वमाहुः. அப்தேஸ்தனையே, சமுத்திர குமாரியே, பகவானுக்கு லாவண்யம் சௌந்தர்யம் முதலிய குணங்களும் விசேஷணங்கள். அதுபோல நீ, அதாவது லக்ஷ்மி தேவியும் ஒரு விசேஷணம். துல்யேபி தே நாத விசேஷ, உனக்கு விசேஷணத்துவம் என்பது குணங்களோடு சமமாக இருந்தாலும் ஒரு முக்கிய வித்தியாசம் இருக்கிறது. வியக்தம் குணாதஸ்தி விசேஷம் என்றால் வாசி, வித்தியாசம். அது வியக்தமாக இருக்கிறது, ஸ்பஷ்டமாக இருக்கிறது. ஒரு வித்தியாசம் என்னவென்றால் வியக்தம் என்கிறார். வியக்தம் என்றால் ஸ்பஷ்டம். என்ன ஸ்பஷ்டம்? மற்ற விசேஷணங்களுக்கும் லக்ஷ்மி என்கிற விசேஷணத்துக்கும் ஸ்பஷ்டமாக ஒரு வித்தியாசம் தெரிகிறது. பெருமாளுக்கு லாவண்யம் என்று ஒரு விசேஷணம், சௌந்தர்யம் என்று ஒரு விசேஷணம், இந்த மாதிரி விசேஷணங்கள் விட லக்ஷ்மி என்கிற விசேஷணம் ஸ்பஷ்டமாக வேறுபட்ட விசேஷணம். முக்கிய வித்தியாசம் என்னவென்றால் அந்த குணங்கள்லாம் பராக் திரவியங்கள், பராக்கானவைகள். இவளோ பிரத்யக்கானவள். பிரத்யக் என்றால் ஆத்மாவானவள். இவள் ஆத்மா, அவை அனாத்மாக்கள். இந்த வித்தியாசமே நம்மளே சில பேரை குழப்புகிறது. ஆத்மாவானபடியாலே மற்ற இடங்களிலே நாம் ஆத்மாவை விசேஷணமாக பார்த்திராதபடியாலே
விசேஷணமானபடியாலே இரண்டு பேரானாலும் ஒருவர் என்பதை புரிந்து கொள்ள முடியாமல் இந்த ஆத்மத்துவம் தடுக்கிறது. இருவரான ஒருவர் என்பதை விசேஷண விசேஷிய பாவத்தால் சித்திப்பது. அந்த அளவுக்கு அவனுடன் சேர்ந்து நிற்பவள் திரு. இதைத்தான் பரிணமித வைசிஷ்ட விபவம் என்கிறார். குணங்களுக்கு இருக்கும் வைசிஷ்டியத்திலும் வைசிஷ்டியம் என்றால் விசேஷணமாக சேர்ந்திருத்தல், அதிலும் விலட்சணமான வைசிஷ்ட விபவம் இவளுக்கு. காருண்ய விசிஷ்டன் பகவான், லக்ஷ்மி விசிஷ்டன் பகவான் என்று இரண்டும் சரியானாலும் வைசிஷ்டியம் என்பது குணத்துக்கும் உண்டு லக்ஷ்மிக்கும் உண்டு என்று இருந்தாலும் பரிணமித வைசிஷ்டியம் கொண்டபடியாலே வியாவர்த்தி லக்ஷ்மிக்கு, லக்ஷ்மிக்கு இருக்கிற வைசிஷ்டியம் விசித்திரமானது. ஆகையாலே இதற்கு என்ன அர்த்தம்? பகவானே, குணங்களும் நின்னுடன் சேர்ந்து நிற்கும், திருமகளும் நின்னுடன் சேர்ந்து நிற்கும், ஆனால் திருவின் சேர்ந்து நிற்றலுக்கு தனிப்பட்ட வைசிஷ்ட விபவம் உண்டு என்று அர்த்தமாகிறது. இதுவரை ஆறு அர்த்தங்கள் பார்த்தோம். இறைவியாக சேர்ந்து நிற்பவள் என்பதிலே ஆரம்பித்து யாக பத்தினியாக உடன் சேர்ந்து நிற்பவள், யாகத்து உத்தேச தேவதையாக உடன் சேர்ந்து நிற்பவள், விலக்ஷணமான வகையிலே உடன் சேர்ந்து நிற்பவள் என்பது வரை ஆறேழு தாத்பரியங்கள் சொல்லியாச்சு. இப்பொழுது இதற்கடுத்த கருத்து, ஆச்சாரிய பங்கியிலே உடன் சேர்ந்து நிற்பவள், அதாவது குரு பரம்பரையிலே பெருமாளுக்கு அடுத்தபடியாக சேர்ந்து நிற்பவள். எல்லா ஆச்சாரியர்களுமே தன்னடி சேர்ந்த தமர் உனை அணுகுவதற்காக நின்னுடன் சேர்ந்து நிற்கிறவர்கள்தான். ஒரு வகையிலே ஆச்சாரியர்கள் பகவத் அம்சத்துடன் அவதரித்தவர்கள், பெருமாளின் அம்சாவதாரம் ஆனவர்கள். ஆகையாலே பகவானுடன் சேர்ந்து நிற்பவர்கள், பகவத் அம்சம் கலந்து நிற்பவர்கள். அந்த ஆச்சாரியர்களின் அடி சேர்ந்த ததீயர்களை தமரை அவர்கள் உன்னை அணுக பண்ணுகிறார்கள். இதுதான் ஆச்சாரிய கிருத்தியமே. சுவாசிரிதருக்கு பகவத் பிராப்தி ஏற்படுத்தி தருகிறார்கள், தன்னடி சேர்ந்த தமரை உன்னை அணுக பண்ணுகிறார்கள். அப்படி பண்ணுவது அவர்களால் எப்படி முடிகிறது என்று கேட்டால், அவர்கள் நின்னுடன் சேர்ந்து நிற்பதால், அதாவது தெய்வாம்சம் கலனாகிருப்பதால் இது சாத்தியமாகிறது. ஆச்சாரியர்களுடையவும் மகாபாகவதர்களுடையவும் விருத்தாந்தங்களை பார்த்தால் அவர்கள் தான் உனை அணுகுவதற்கும் மேலாக தமர் உனை அணுக பண்ணுவதாக தெரிகிறது. மூன்று கதைகளை பார்ப்போம். மிக சுருக்கமாக, தெய்வாம்சம் பெற்ற பக்தர்கள் தங்களை சேர்ந்தவர்களை தமக்கும் மேலாக பகவானை அணுக பண்ணுகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள மூணு கதைகள். முதல் கதை சுவாமி தேசிகனின் சரித்திரத்திலே. சுவாமி தேசிகன் யாத்திரையாக எழுந்தருளும் போது மத்திய மார்க்கம் ஒரு சிரேஷ்டியின் வீட்டிலே இரவு தங்க நேரிட்டதாம். அந்த வைஷ்யர் இவரை உபசரித்திருக்கிறார்.
ராத்திரியிலே அமுது செய்யாமலே சயனித்துக் கொண்டு விட்டாராம். மறுநாள் காலை அந்த வைசியனின் கொல்லையிலே வெள்ளை குதிரை ஒன்று மேய்ந்து கொண்டிருந்ததாம். பயிர் துவம்சமானாலும் அந்த குதிரை மேய்ந்த இடத்திலெல்லாம் தங்கம் கிடைத்ததாம் அந்த வைசியனுக்கு. அது வெள்ளை பரிமுகனே என்பது சுவாமி தேசிகனுக்கு புரிந்ததாம். அந்த பகவானை அந்த வைசியன் அணுகும் பாக்கியம் கிடைத்ததே என்று வியந்தாராம் தேசிகன். தேசிகனுடைய அடி சேர்ந்து அவர் சமர் ஆனதன் பலன் ஹயக்ரீவனையே அணுக முடிந்தது. இதே போல பத்ராசலம் ராமதாசருடைய கதையிலே அவர் ஸ்ரீ சீதாராமனான ரூபத்திலே தெய்வநாயகனுடன் சேர்ந்து நின்றதன் பலனாக ராமலக்ஷ்மணர்கள் அவருக்கு தமரான அரசனுக்கு பிரத்யக்ஷமானார்களாம். இதே போல ஜெயதேவருடைய கதையிலே அவர் நதிஸ்நானத்துக்காக போயிருந்த போது அவர் வேஷத்திலே பகவானே அவருடைய கிரகத்துக்கு வந்து ஸ்லோக பூரணம் பண்ணினதாகவும் அவருடைய பத்னி பகவானை அணுகும் பாக்கியம் பெற்றதாகவும் கதை இருக்கிறது. இந்த கதைகளுக்கெல்லாம் பொதுவான நீதி என்ன என்றால், தெய்வநாயகனுடன் சேர்ந்து நிற்பவர்களுக்கு தமர் ஆனால் தெய்வநாயகனை அணுக முடியும் என்பது. பிரகிருதத்திலே நாம் லக்ஷ்மிக்கு தமராக வேண்டும், அவளும் ஆச்சாரிய வர்க்கத்திலே சேர்ந்து நிற்கிறாள். பிரதமாச்சாரியனான பகவானுடன் சேர்ந்து அவனுக்கு அடுத்த ஆச்சாரியாக அவள் நிற்கிறாள். தமர் அவனை அணுகும்படி பண்ணுகிறாள். இது ஒரு கருத்து. அடுத்தபடியாக ஒன்று, பிரதிபாத்தியமாக உன்னுடன் சேர்ந்து நிற்பவள் லக்ஷ்மி என்பது. பிரதிபாத்தியம் என்றால் பேச்சுக்கு அர்த்தமாக, சொல்லுக்கு பொருளாக. பெருமாளை சொல்லும் பொழுது லக்ஷ்மியையும் சொல்லும்படியாக. இதை விளக்குவதற்காக இரண்டு மேற்கோள்களை பார்ப்போம். இந்த இரண்டு மேற்கோள்களுமே ஸ்ரீமத் ரகசிய திரயசாரத்திலே தேசிகன் எடுத்த மேற்கோள்கள். அவருடைய பங்கியையே சேவிக்கிறேன். ததந்தர்பாவாத் ந பிருத்தகபிதத்தே ஸ்ருதிரபி என்று பட்டனும் எம்பெருமானை சொன்ன விடத்திலே பிரியையும் சொல்லிற்றாம் என்று தொடங்கி உடையவர் அருளி செய்த வார்த்தையை ஆச்சான் பக்கலிலே கேட்டு நஞ்சியர் சங்கிரகித்தார் என்று ஸ்ரீமத் ரகசிய திரைசாரத்து பங்கி. இதிலே உடையவர் என்கிற ராமானுஜர், ஆச்சான் என்கிற பிரணபார்த்திகராச்சாரியர், நஞ்சியர் என்ற ஆச்சாரியர், தென்னாச்சாரிய பரம்பரையிலே ஆச்சாரியராயிருப்பவர், பட்டர் என்று கூறத்தாழ்வான் குமாரரான பராசர பட்டர், நாலு பேரை இந்த வாக்கியத்திலே தன்னுடைய கருத்துக்கு பிரமாண வாக்கியங்கள் சொன்னவராக காண்பிக்கிறார்.
கருத்து என்ன? லக்ஷ்மியானவள் பெருமாளுடன் சேர்ந்து நிற்பவள் என்ற இடத்திலே சேர்ந்து என்பது பெருமாளை சொல்லுகிற வார்த்தைகள் எல்லாம் இவளையும் சொல்லும்படியாக பிரதிபாத்தியமாக சேர்ந்து என்று அர்த்தம். இவளை தனியாக சொல்ல வேண்டியதே இல்லை. பட்டர் என்ன சொன்னார் இந்த விஷயத்திலே? ததந்தர்பாவாத்வாம் ந பிருத்தகபிதத்தே ஸ்ருதிரபி. வேதத்திலே பெருமாளை சொன்ன வாக்கியங்கள் நிறைய உண்டு, லக்ஷ்மியை பற்றி புகழ்ந்து பேசின வாக்கியங்கள் கொஞ்சம் உண்டு. ஆனாலும் பெருமாளை பற்றின வேத வாக்கியங்கள் எல்லாமே லக்ஷ்மியையும் சேர்ந்து சொன்னதாகத்தான் அர்த்தம். காரணம் தந்தர்பாவாத், தது அந்த பெருமாளிடத்திலே அந்தர்பாவாத் உள்ளடங்கி விட்ட காரணத்தாலே ந பிருத்தக் தனியாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஸ்ருதிக்கு என்று பட்டர் விளக்கினார். இதையே தமிழில் ஸ்ரீபாஷ்யகாரர் எம்பெருமானை சொன்னவிடத்தில் பிராட்டியையும் சொல்லிற்றாம் என்று அருளி செய்தார். இந்த வார்த்தையை ஸ்ரீ ராமானுஜர் அருளி செய்த பொழுது அங்கே அருகில் இருந்தவர் மடைப்பள்ளி ஆச்சான், கிடாம்பி ஆச்சான், பிரணதார்த்திகர குரு என்பவர், அவரிடத்திலே கேட்டு அவருடைய சிஷ்யரான நஞ்சியர் என்பவர் இதை சங்கிரகித்து எழுதினார். விஷயம் பெருமாளை சொன்ன இடத்திலே தாயாரையும் சேர்ந்து சொன்னதாகும் என்று. தனியாக பிராட்டியை சொல்லவே வேண்டாம், பெருமாளை போற்றினால் அது தாயாரையும் போற்றியதாகும். ஏனென்றால் அவள் அவனுடன் சேர்ந்து நிற்கிறாள், அபிருத்த சித்த விசேஷணமாக நிற்கிறாள். அபிருத்த சித்தம் என்றால் தனித்திராமல், தனித்திராமையே சித்திப்பதாக அவள் விசேஷணமாக இருக்கிறாள், என்றுமே பிரிவதே கிடையாது. இதை விளக்குவதற்காக அடியேனுடைய பால்யத்தில் இந்த அர்த்தத்தை கற்றுக் கொடுப்பதற்காக அடியேனுடைய தகப்பனார் இவ்வாறு விளக்குவார். ஊர்லேந்து வந்தார் ஒருத்தர். அவர் தன் குழந்தையுடன் வந்தாரா தான் மட்டும் வந்தாரா என்பதை தெரிந்து கொள்வதற்காக, வாங்கோ உங்களோடு கூட ஏதாவது வந்திருக்கிறதா என்று கேட்டார் கிரகஸ்வாமி. அவர் பதில் சொன்னார், நான் மட்டும் தனியே வந்தேன், கூட எதுவும் வரவில்லை என்றார். பக்கத்திலே ஒருத்தர் நின்று கொண்டிருந்தார், எனக்காக பேசுபவர். அவர் வந்து, ஏன் உமது கை கால் எல்லாம் கூட வரவில்லையா என்று மடக்கி கேட்டார். அப்பொழுது நாம் எப்படி விஷயத்தை புரிந்து கொள்கிறோம்? கை கால் சரீரம் சரீர அவயவங்கள் அவையெல்லாம் கூடவே வந்தாலும் கூட அதை நாம் தனியாக கணக்கிடுவதில்லை, ஒருத்தர் தான் வந்தார் என்று சொல்கிறோம். ஏன்? அவையெல்லாம் அபிருத்த சித்தமாகிவிட்டன, அந்த சரீரத்துக்கு சரீர அவயவமாகிவிட்டன. என்றைக்குமே அவற்றை நாம் தனியாக பார்த்தது கிடையாது, என்றைக்குமே இவர் வரும்போது அவையெல்லாம் கூடத்தான் வருகின்றன. அதிலே சந்தேகமில்லை. கூட யாராவது வந்திருக்கிறாரா என்பதற்கு, குழந்தை வந்திருக்கிறதா என்பதற்கு, குழந்தை என்பது பிருத்த சித்தம்,
சில சமயங்களில் கூட இருக்கும், சில சமயங்களில் கூட இருக்காது. அதனாலே சந்தேகம் வந்து கேட்டோம். அதுபோலத்தான் இங்கேயும் தாயார் என்பது பகவானுக்கு அபிருத்தக் சித்த விசேஷனம். என்றைக்குமே பகவானையும் தாயாரையும் தனித்தனியாக பார்த்தது கிடையாது. அதனாலே தாயார் பெருமாளுக்குள்ளே அந்தர்பாவம் அடைந்து விட்டார். அபிருத்தக் சித்த விசேஷனமாகிவிட்டபடியாலே பகவானை சொன்ன வார்த்தைகள் எல்லாம் தாயாரையும் சொல்லியதாகும் என்கிறது சித்தாந்தம். இப்பொழுது நின் உடன் சேர்ந்து நிற்கும் நின் திரு என்பதற்கு அந்த அளவுக்கு அபிருத்தக் சித்த விசேஷணமாக சேர்ந்து நிற்கிறாள் லக்ஷ்மி என்று அர்த்தம். அதிகார சங்கிரகத்திலே ஒரு வரி இருக்கிறது. பொருளென்றன நின்ற பூமகள் நாதம் என்று. பொருள் ஒன்று என நின்ற பூமகள் நாதன். பூமகள் என்று ஒருத்தி, அவளுடைய நாதன் என்று ஒருத்தன். ஆனால் சேர்ந்து பொருள் ஒன்று, ஒரே பொருள் என்று சொல்லும்படியாக பூமகளும் நாதனும் நிற்கிறார்கள். அல்லது பூமகளானவள் பொருளென்றென நிற்கிறாள் அவனுடன் சேர்ந்து. அந்த நாதன் பொருளென்றென நின்ற பூமகள் நாதன். எதற்காக அந்த பூமகள் உன்னுடன் கூடவே சேர்ந்து நிற்கிறாள் தெய்வநாயகா என்றால், தமர் உனை அணுகுவதற்காக. அவள் சேர்ந்து நிற்காத போது குற்றவாளிகள் பகவானை அணுகினால் விபரீதம் வருகிறது என்பதற்காக, தமர் உனை அணுகுவதற்காக அவள் சேர்ந்தே நிற்கிறாளாம். இப்பொழுது அடுத்த தாத்பரியத்துக்கு போகிறோம். ராமாயண கதையை கேளுங்கள், புரியும். சீதை ராமனுடன் சேர்ந்திருக்கும் போது அரண்யத்திலே சித்திரக்கூட்ட மலையிலே காக்கை என்ற குற்றவாளி காக்கா அணுகினார். ஆனாலும் அவன் பெரும் குற்றம் புரிந்தாலும் சிறு தண்டனையுடன் உயிர் பிழைக்க முடிந்தது. பிறகு சீதை ராமனுடன் இல்லாத போது வாலி என்ற குற்றவாளி அணுகினான். அவன் உயிர் தப்ப முடியவில்லை. குற்றவாளிகளுக்கு ராமர் அளிக்கும் தண்டனையானது அவர்களது குற்றத்தின் அளவுக்கேற்ப இருக்கிறதா என்று கேட்டால், குற்றத்தின் அளவு கூட முக்கியமில்லை, சீதை தன்னுடன் சேர்ந்திருக்கிறாளா இல்லையா என்பதற்கேற்ப அந்த தண்டனை கூடவோ குறையவோ செய்கிறது. இந்த உண்மையை கூர்ந்து கவனித்து நம் பூர்வர்கள் எழுதியும் வைத்திருக்கிறார்கள். இதோ ஒரு ஸ்லோகம் லக்ஷ்மி சஹஸ்ரத்திலிருந்து. ஸ்வையேவாயத்தே கிருபா ரகுபதே தேவஸ்ய சத்யம் வைதேஹி त्वदसन्निधौ भगवता वाली निदागाः निन्येकापि वधं वधूस्तव तु सान्निध्ये त्वदङ्गव्यथाम् कुर्वाणोऽप्यवितः पतन्नशरणः काको विवेको வைதேகியே, மூணு விருத்தாந்தங்களிலே நான் இதை உற்று கவனிக்கிறேன். ஒன்று தாதகாவதம், இன்னொன்று வாலிவதம், இன்னொன்று காகாசுரக் கதை. தாதகாவதத்திலே எப்படி என்றால், நீ மிதிலையில் இருந்தாய், ராமர் காட்டு வழியிலே இருந்தார், இன்னும் உங்கள் இருவருக்கும் கல்யாணமே ஆகவில்லை,
நீ அவரோடு உடன் சேர்ந்து நிற்காத சமயத்திலே தாதகை கொல்லப்பட்டாள். பெண்ணினத்தவளையும் கொல்லும் நிலை ஸ்ரீவதத்தை கூட பண்ணுகிற நிலை ஏற்பட்டது விஸ்வாமித்ர நியமனத்தாலே. அது ஒரு கதை. பிறகு நீ அசோகவனத்தில் இருக்கிற காலம், ராமர் கிஷ்கிந்தா சமீபத்திலே இருக்கிற காலம், இருவரும் பிரிந்து உடன் சேர்ந்து நிற்காமல் இருந்தபோது வாலிவதம் நிகழ்ந்தது. நேரடியாக ராமனிடம் பிழை எதுவுமே புரியாத போதும் வாலி கொல்லப்பட்டான். இது இரண்டாவது கதை. இப்பொழுது மூணாவது வருத்தாந்தம். காகாசுரன் சித்திரக்கூட்டத்திலே நீ ராமருடன் சேர்ந்து நின்றபோது வந்து தப்பு பண்ணினான். அவனுக்கு வதம் நிகழவில்லை, சிறிய தண்டனை மட்டும், வலது கண்ணை பறித்தல் என்பது மட்டும்தான். இந்த மூன்று விருத்தாந்தங்களையும் சேர்த்து யோசிப்பவர்களுக்கு என்ன புரிகிறது? சீதை விலகியிருக்கும் போதெல்லாம் குற்றவாளிகளுக்கு தண்டனை கடுமையாக கிடைக்கிறது, சீதை அவனுடன் சேர்ந்து நின்றாலோ ராமர் குற்றவாளிகளுக்கு கொடுக்கும் தண்டனை குறைகிறது. அப்படியானால் உன் தமரான நாங்கள் குற்றவாளிகளாக இருந்தாலும் கூட தெய்வராஜகனை அணுகுவதற்கு பகவானுடன் பாயாரும் உடன் சேர்ந்து நிற்கும் தருணம் அவசியமாகிறது. உடன் சேர்ந்து நிற்றலிலே பல வகைகள் உண்டு. விசேஷணமாக உடன் சேர்ந்து நிற்றல் எப்பொழுதுமே உண்டு. ஆனால் திவ்யமங்கள விக்கிரகத்துடன் உடன் சேர்ந்து நிற்க முடியாத தருணத்திலே அவனை அணுகவே வேண்டாம். இந்த தாத்பரியமும் கிடைக்கிறது இந்த மும்மணி கோவை வரியிலே. இப்பொழுது கொஞ்சம் சொல் வேடிக்கைகளை ரசிப்போமா? பதத்திலே சில விளையாட்டுகள். உடன் சேர்ந்து நிற்கிறாளா, உடல் சேர்ந்து நிற்கிறாளா? ஒரே ஒரு எழுத்துதான் வித்தியாசம். ஆகத்து அலங்கலா இலங்கி என்ற வரியிலே உடல் சேர்ந்து இலங்கியதை பேசினார். இப்போது நின்னுடன் சேர்ந்து நிற்கும் என்ற வரியிலே உடன் சேர்ந்து நிற்பதை பேசுகிறார். இந்த ரெண்டையும் சொல்லி பார்த்தால் உடன் நிற்கிறாள், உடல் நிற்கிறாள் என்று இரண்டு. புணர்ச்சி பண்ணின பிறகு, சந்தி இரண்டு பதங்களுக்கும் பண்ணின பிறகு இரண்டுமே உடனிருக்கிறாள் என்றுதான் ஆகும். உடல் என்கிற பதத்தில் இருக்கிற இல் கூட அடுத்த பதத்தில் இருக்கிற நிற்கிறாள் நீயோடு சேரும் பொழுது இல் மறைந்து நீ, ரெண்டு சுழி நீ வந்துவிடும், உடன் நிற்கிறாள் என்றுதான் ஆகும். ஒரே மாதிரி வார்த்தை ஆகிவிடும். உடன் நிற்கிறாள் என்பதும் உடல் நிற்கிறாள் என்பதும் சந்தியிலே ஒரு வார்த்தை. உடன் நிற்கிறாள் என்கிற வார்த்தை ரெண்டு அர்த்தங்களையும் தரும், ரெண்டு விதமாக பிரிப்பதாலே. இந்த வேடிக்கையையும் விட்டு வைக்கல தேசிகர். இன்னொரு இடத்துல இதை வேடிக்கையாக சொல்கிறார். போதமரும் திருமாதுடனின்ற புராணனையே என்கிறார் அதிகார சங்கிரக பாடலில். கருத்து முக்கியமாக இருப்பதாலே, கருத்து லக்ஷ்மி பெருமாளுடன் சேர்ந்தே இருக்கிறாள் என்கிற கருத்து. கருத்து முக்கியமாக இருக்கிற இடத்தெல்லாம் தேசிகர் நம்முடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக ஏதாவது வார்த்தை வேடிக்கைகளை எல்லாம் பண்ணி விடுவாருங்க. இங்கே
இந்த ஒரு வரிக்குள்ளே ரெண்டு பதங்களிலே பிரிமொழி சிலேடை வேடிக்கை. போதமரும் என்ற பதத்திலும் வேடிக்கை, உடனின்ற என்ற பதத்திலும் வேடிக்கை. போதமரும் என்ற பதத்திலே என்ன வேடிக்கை என்றால், அதை போது அமரும் என்றும் பிரிக்கலாம், போதம் அரும் என்றும் பிரிக்கலாம், ரெண்டு விதமாக பிரிக்கலாம். ரெண்டு வெவ்வேறு அர்த்தங்கள் கிடைக்கும், ரெண்டுமே தாயாருக்கு பொருந்தும். போது அமரும் என்று பிரித்தால், போது இருக்கிறதே புஷ்பம், பூ, மலர், அதுக்கு தமிழிலே போது என்ற பெயர். அந்த போதிலே அமர்ந்தவள் அவள், பத்மாசனா. போது அமரும் திருமாதி மலரவள் என்று சொன்னாலே அவள்தான். அவள் போதம் அரும் திருமா. போதம் என்றால் உணர்வு, அறிவு, தெரிந்து கொள்ளல். அரும் என்றால் அருமையானவள், தெரிந்து கொள்ள கஷ்டமானவள், அறிவதற்கு அறியவள். இப்பொழுது அவள் பகவானுடன் ஒன்றாவது எப்படி என்பதை அறிவதற்கு நாம் எவ்வளவு கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். போதமரும் திருமாது, புஷ்பத்திலே அமர்ந்த லக்ஷ்மி, அறிவதற்கு அறியவளான லக்ஷ்மி, மலரில் உட்கார்ந்தவளும் அவள், தெரிந்து கொள்ள கஷ்டமாயிருப்பவளும் அவள். இரண்டு விதத்தாலும் அந்த போதமரும் திருமாது அவள் என்ன பண்ணினாள், உடன் நின்று. உடல் நின்றவளும் அவள், உடன் நின்றவளும் அவள். வக்ஷஸ்தல நாச்சியாராகவும் இருப்பாள், சனி நாச்சியாராகவும் இருப்பாள். இந்த புராணம் அந்த திருமாதுடன் நின்றவன். மேலும் திருமாது எவனுடன் நின்றாளோ அந்த புராணம். அந்த பாசுரத்தை மறுபடியும் சேவிப்போமா. ஆதியனாவகையான தேசிகர் சாற்றினர் நம் போதமரும் திருமாதுடனின்ற புராணனையே. நின்னுடன் சேர்ந்து எங்கே நிற்கிறாள் திரு? நின் மார்பில் நிற்கிறாள், தத்துவத்ரயத்தில் உனக்கு ஈஸ்வர கோட்டியிலே உன்னோடு நிற்கிறாள், விபுத்தன்மையுடன் சர்வற்ற நிற்கிறாள் உன்னோடு. நாங்கள் உன்னை புகழடையும் போது உனக்கு விசேஷனமாக அங்கே நிற்கிறாள். நாங்கள் ஆத்ம ஹவிசை சமர்ப்பிக்கும் போது, பரநியாசம் பண்ணும் போது, நின்னுடன் சேர்ந்து ஒரே தேவதையாக ஹவிசை சுவீகரிக்க நிற்கிறாள். ஆச்சாரிய பரம்பரையிலே நின்னுடன் சேர்ந்து அவ்வவஹிதமாக அடுத்தவளாக நிற்கிறாள் என்று இதுவரை பலவற்றை சொன்னோம். இன்னும் கூட மூன்றை இப்போது சொல்லப் போகிறோம். ஒன்று, ஸ்ரீவைகுண்டத்திலே நின்னுடன் சேர்ந்து பிராப்தியாக நிற்கிறாள் என்பது. இரண்டு, உன்னுடைய விபூதிகளிலெல்லாம் உன்னுடன் சேர்ந்து பண்பாக நிற்கிறாள் என்பது. மூன்று, ஜப்பிப்பவர்களுடைய மனசிலே நின்னுடன் சேர்ந்து தியான விஷயமாக நிற்கிறாள் என்பது. இந்த மூன்றையும் ஒவ்வொன்றாக பார்ப்போம். முதலிலே ஸ்ரீவைகுண்டத்திலே நின்னுடன், தெய்வநாயகனுடன் அவள் சேர்ந்து நிற்பது பற்றி பல இடங்களிலே உண்டு. முதலிலே ஒரு வரி புராண வசனம். வைகுண்டே து பரே லோகே ஸ்ரீயா சார்த்தம் ஜகத்பதி ஆஸ்தே விஷ்ணு ரசிந்த்யாத்மா பக்தைர் பாகவதை ஸ்வஹ. பரே லோகே, பரலோகம், பரமபதம் என்றப்படுகிற ஸ்ரீ வைகுண்ட லோகத்திலே ஜெகநாதான விஷ்ணு ஸ்ரீ
சித்ரார்த்தம் ஆஸ்தே ஸ்ரீதேவியோடு கூட இருக்கிறார். அசிந்தியஹத்மா எண்ணி பார்க்க முடியாதவராக இருக்கிறார். இதுதான் போதமரும் மனதுக்கு எட்டாதவராக நிற்கிறார். இதில் நமக்கு வேண்டிய விஷயம் என்னவென்றால் அவருடன் அங்கே லக்ஷ்மியும் உடன் சேர்ந்து நிற்கிறாள் என்பது. இதை அடியொற்றி நம்மாழ்வாரும் இவ்வாறு அருளுகிறார். ஒன்றொடியாள் திருமகளும் நீயுமே திலா நிற்ப கண்ட சதிர் கண்டொழிந்தேன் அடைந்தேன் உன் திருவடியே என்று திருவாய்மொழி. இதனுடைய அர்த்தம் ஒன் தொடியாள் மின்னும் தொடி பூண்ட திருமகளும் நீயும் பரமபதத்திலே நிலா நிற்கிறீர்கள். நிலாதிருப்பதாவது நின்று கொண்டிருப்பது, நிலைத்திருப்பது. நீயுமே என்று ஏகாரம் எதற்கு? நீவிர் இருவர் மட்டுமே இறை வகுப்பில் நிலா நிற்பவர்கள். மற்ற பக்த பாகவதர்கள் அங்கே நித்திய முகர்கள் என்ற ஜீவர்கள். இந்த வியாவிருத்தி தோன்றுவதற்காக திருமகளும் நீயுமே நிலா நிற்ப என்கிறார். கண்ட சதிர் என்பதனுடைய கருத்து என்னவென்றால் சதா பஷ்யந்தி சூரய என்று வேதம் பரமபதத்திலே சார்வகாலிகமாக காண்பதை பேசுவதாலே கண்டசதிர் கண்டதாக கூறுகிறார். இதனால் இந்த பாசுரத்திலே கூறியிருப்பது ஸ்ரீ வைகுண்டத்து பரமபதநாதன் உபனிஷத் ஓதிய வழியிலே என்பது புரிகிறது. அங்கேயும் திருமகள் நின்னுடன் சேர்ந்து நிலா நிற்பவள் என்பது புரிகிறது. அடுத்த ஆச்சாரிய தவஸ்ரியா தயா சஹாசீன மனந்த போகினி நின் திரு உடன் என்று மும்மணி கோவையின் இந்த வரியில் வந்துள்ள மூன்று பதங்களும் தவ ஸ்ரீயா சஹ என்று ஆளவந்தார் பிரயோகித்த பதங்களுடைய தமிழாக்கம் என்பதை கவனிக்கிறோம். இவ்வாறாக புராணம், திருவாய்மொழி, ஸ்தோத்திரத்தனம் என்ற மூன்றிலும் ஸ்ரீவைகுண்டத்திலும் நின்னுடன் சேர்ந்து நிற்கும் திருவே என்ற கருத்து முதலிக்கப்பட்டது. அடுத்த கருத்து பகவத் விபூதிகளெல்லாம் பகவானுடன் சேர்ந்து நிற்பவள் லக்ஷ்மி. இதை ஸ்ரீ விஷ்ணு புராணம் இவ்வாறு தெரிவிக்கும். அர்த்தோ விஷ்ணுரியம் வாணி என்று ஆரம்பித்து ஜலதிர்விஜ கோவிந்த தத்வேளா ஸ்ரீர் மகாமுனே லதா பூத ஜகன்மாதா ஸ்ரீ விஷ்ணுர் துமசன்னித விபாவரீ ஸ்ரீர் திவச தேவச்சக்ரதாதர என்றெல்லாம் இந்த லிஸ்ட் நீளமாக இருப்பதால் நாளே நாளை மட்டும் உதாரணத்துக்கு காண்பிக்கிறோம். விஷ்ணு அர்த்தம் என்றால் லக்ஷ்மி அதை கூறுகிற வார்த்தை. விஷ்ணு சமுத்திரம் என்றால் லக்ஷ்மி கடற்கரை. விஷ்ணு மரம் என்றால் லக்ஷ்மி அதில் படரும் கொடி. விஷ்ணு பகல் என்றால் லக்ஷ்மி ராத்திரி. இதையெல்லாம் பராசர முனிவர் திருஷ்டாந்தமாக மட்டும் சொல்லவில்லை, உலகில் உள்ள எல்லா பொருள்களுமே லக்ஷ்மியினுடையவும் நாராயணனுடையவும் அம்சங்கள்தான் என்று சொல்ல வருகிறார். இந்த நாலு வரிகளில் இருந்து நமக்கு என்ன தெரிகிறது? தெய்வநாயகனுடன் சேர்ந்து நிற்பவள் லக்ஷ்மி என்பது
சொல்லும் பொருளும் போல கடலும் கரையும் போல மண்ணும் கொடியும் போல பகலும் இருக்கும் போல சம பிராதான்யத்துடன் சேர்ந்து நிற்பது என்பதும் அதிகப்படியாக புரிகிறது. பல வகை சம்பந்தங்களுடன் சேர்ந்து நிற்பது என்பதும் புரிகிறது. சேர்தல் என்பது பரஸ்பரம் அதிசயாவகம் மேன்மை தருவது என்பதும் புரிகிறது. சேர்ந்து நிற்றல் என்பது ஸ்ரீவைகுண்டத்தில் மட்டுமில்லை சர்வத்திர விபூதிகளிலும் என்பதும் புரிகிறது. நின்னுடன் சேர்ந்து நிற்கும் நின் திருவே என்ற வரியினுடைய கருத்தாழம் புரிகிறது இந்த ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலே. இது எத்தனாவது கருத்து? இப்பொழுது கணக்கு விட்டு போச்சு, போனா போகிறது. எண்ணிக்கை முக்கியமில்லை, தாத்பரியங்களே முக்கியம். இதற்கு அடுத்த உட்கருத்துக்கு போவோம். இன்றைக்கு சொல்கிற கடைசி தாத்பரியம் இது. இப்போது சொல்லப்போவது உள்கருத்து. நம் உள்ளத்தில் கருதுவதை பற்றியதால் வேறொரு அர்த்தத்திலும் இது உள்கருத்து. தியானிப்பவர்களுடைய மனசிலே பகவானுடன் சேர்ந்து நிற்கிறாள் திரு. சேர்ந்து நிற்பதாக தியானித்தாக வேண்டும். இதற்கு மந்திர ஜப தியானம் பற்றிய மூன்று ஸ்லோகங்கள், காயத்ரி ஜப தியானத்திலே ஸ்ரீவத்சவனமாலாஸ்ரீ துளசி கௌஸ்துபோஜ்வலம் என்று நின்னுடன் சேர்ந்து நிற்கும் திருவையும் சேர்ந்துதான் தியானிக்க வேண்டும். அஷ்டாட்சர மந்திர ஜப தியானத்திலே தேவி பூஷி ஜுஷ்டோ ஜனஜது ஜகதாம் சர்ம வைகுண்டநாத என்று ஸ்ரீதேவியும் சேர்ந்து நிற்கிறபடியே தியானிக்க வேண்டும். துவஜமந்திர ஜப தியானத்திலும் ஷீராம்போ நிதிரத்ன மண்டப மகாசிம்ஹாசனே வாமாங்கே ஸ்திதஜா பிரசன்ன வதனம் ஸ்ரீகாந்தயாலிங்கிதம் அவருடைய இடது மடியிலே அமர்ந்திருக்கிற சேர்ந்திருக்கிற லக்ஷ்மியையும் சேர்த்துத்தான் தியானிக்க வேண்டும். இந்த மூணிலுமே தன்னுடன் சேர்ந்து நிற்கும் திரு என்பது இருந்தாலும் மூணிலும் மூணு விதமாக தியானிக்கிறோம். காயத்ரி ஜபத்திலே திருமார்பு நாச்சியாராக சேர்ந்து நிற்கும் திரு, அஷ்டாட்சர ஜபத்திலே மடியிலே அமர்ந்தவளாக சேர்ந்து நிற்கும் திரு, துவஜ ஜபத்திலேயும் இடது மடியில் அமர்ந்து ஆலிங்கம் பண்ணி கொண்டிருப்பவளாக சேர்ந்து நிற்கும் திரு, இந்த மூன்றுக்கும் பொது என்ன என்றால் பகவானுடன் சேர்ந்து நிற்கும் திரு என்பதை ஜபத்திலே தியானிக்க வேண்டும் என்பது. இதுவரை பகவானுடன் சேர்ந்து நிற்கும் லக்ஷ்மி என்பதற்கு பூர்வாச்சாரியர்கள் காட்டியுள்ள 10-12 உள்கருத்துகளை தாத்பரியங்களை கேட்டோம். அடுத்த வாரத்திலே நின் திருவே என்பதை அனுபவிக்கப் போகிறோம். சிறார் தூப்புல் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.